முதல் முதலாக குல இனத்தவருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டதுதான் இந்த அப்போஸ்தலர் 8 அதிகாரம். அதுக்கப்புறம்தான் அப்போஸ்தலர் 10 அதிகாரத்துல கொர்னேலி, அவன் ரோமன், இவன் எத்தியோப்பியன். உங்களுக்கு இன்னைக்கு சூடான்ல என்ன நடத்து இருக்குதுன்னு எங்கேயாச்சும் பிபிசியில பாக்குறீங்களா? இன்னைக்கு மிக பழமையான திருச்சபை சூடான்லதான் இருக்குது, எத்தியோப்பியாவில்தான். வரலாற்று உண்மை அதான் சொல்லுங்க, நமக்கு எதை பத்தியும் அக்கறை. இந்த எத்தியோப்பியா திருச்சபையின் வரலாறு ஒரு பெரிய வரலாறு. இன்னைக்கு வரைக்கும் அவங்க சத்தியத்துக்காக போராடி கொண்டிருக்கிற ரத்த சாட்சிகளாக மறிக்கிற ஒரு திருச்சபை. தெரியுமா, இப்ப நான் நீங்க சூடான்னு சொன்னேன், உனக்கு இன்டர்நெட் எல்லாம் இருக்குது இல்ல, எடுத்து படிச்சு பாருங்களா, எத்தியோப்பியன் சர்ச் படிச்சு பாரு, அவங்களுடைய முறையை பாரு, நல்லா இருக்குது. எத்தியோப்பிய நாட்டின் திருச்சபையின் வித்து தான் இந்த காதியங்கே மந்திரி. கடவுளுடைய திட்டம் எவ்வளவு பெரிய திட்டம் பத்தியா, ஒரு மனிதனை ரட்சிப்பதினாலே 2000 ஆண்டுகளாக, வேற எந்த நாட்டிலையும் 2000 ஆண்டு வரலாறு கிடையாதுங்க, ஞாபகம் வச்சுங்க, இன்க்ளூடிங் ரோம், 2000 ஆண்டு கிடையாது. அதை விட பழமையானது, ஏன்னா ரோமாபுரிக்கு பவுல் சென்றது கிபி 60, எத்தியோப்பியின் மனம் திரும்பினது கிபி 30. சும்மா படிச்ச என்ன படிச்ச, எதுக்கு நான் படிக்கணும், அதை நான் எடுத்து சொல்ல வேண்டும். அந்த நிகழ்ச்சி பாருங்க, மொத்த நிகழ்ச்சி நம்ம படிச்சதையா, 26 முதல் 40 வசனங்கள், அந்த மொத்த நிகழ்ச்சி மேக்சிமம் 3 மணி நேரம். இதுக்கு மேல நீங்க யூ கேனாட் ஒர்க் அவுட் ஒன்லி 3 hours. இந்த 3 மணி நேரத்துல பிலிப் அவனை சந்திக்கிறான், தீர்க்க தரிசனத்தை விலக்கி காண்பிக்கிறான், சுவிசேஷத்தை சொல்லுகிறான், காத்திக மந்திரி கீழ்படுகிறான், விழிப்பு மறைந்து போகிறான். விடிய விடிய எங்க பசங்க கேட்டுக்கலாம், உட்காந்து உட்காந்து பேன் லைட்டா போட்டு, என்னப்பா சுவிசேஷம் தெரியா சார், தெரியுதுங்க, 3 மணி நேரம் என்ன ஆச்சு சரிங்களா. வேகமா சில குறிப்புகளை சொல்லுகிறேன். அதாவது சுவிசேஷம் கிறிஸ்துவின் பரிகார மரணம் என்பது ஏன் இதை 8 அதிகாரத்தில் பதிவு செய்யப்படுது, இது யூதருக்கு மட்டுமல்ல முழு உலகத்தின் மக்களுக்கும் உரியது. பிலிப்பு ஏன் கடவுள் பிலிப்பை தெரிந்து கொண்டார், அவன் கிரேக்க பின்னணியிலிருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவன் இல்லைங்களா, தன் இனத்தவருக்கு யூதரல்லாத புற இனத்தவருக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதிலே ஆர்வம் கொண்டவன். பவுல் சொன்னது போல, என் இனத்தார், என் ஜனத்தார், என் குடும்பத்தார், என் வீட்டார் இந்த ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டும் என்கிற அவன் ஆர்வம் மிகுந்தவன். ஸ்தேவான் அடுத்தது பின்ங்களா, ஆகவே அவன் தான் சமாரியாவிலே போய் சுவிசேஷ பணி செய்திருந்த அந்த பிடிப்புவை தான் கடவுள் காந்தேக மந்திரியை சந்திக்க தெரிந்து கொண்ட ஊழியக்காரனாக. சமாரியாவிலே பெரிய எழுப்புதல், 100,000 மக்கள் மனம் திரும்பி கொண்டிருக்கிறார்கள். சொல்றோம் சமாரியா நாட்டிலே சமாரியர்கள் யூதரை எதிர்த்தவர்கள், யூதரை வெறுத்தவர்கள், விக்கிரக வழிபாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் சுவிசேஷத்தை கேட்டு மனம் திரும்புகிறார்கள். அங்க பெரிய ரிவைவல் நடந்து கொண்டிருக்குது. கடவுள் அந்த இடத்துல இருந்து பிலிப்புவை எடுத்து சென்று ஒரு தனி மனிதனுக்கு சுவிசேஷத்தை சொல்லுவாங்க. அப்ப கடவுளை பொறுத்த மட்டிலே ஒரு திருச்சபையின் உயிர் வீழ்ச்சிய ரொம்ப முக்கியம், ஒரு பாவியின் மனம் திரும்புதல் ரொம்ப முக்கியம், ரெண்டு ஒண்ணு அதான் இங்க சொல்லு. அது என்ன போன்ற ஊழியர்களுக்கு கடவுள் சொல்லி கொடுக்கிற பாடம், சும்மா சபை சபைன்னு கட்டின அழுவாதப்பா, ஒரு தனி ஆத்மா ரொம்ப முக்கியமானது, அந்த தனி நபரை தேடி செல் என்று கடவுள் என்னை போன்ற மனிதர்களுக்கு சொல்லுகிறார். விளங்குதுங்களா, காணாமல் போன ஒரு ஆட்டை குறித்து கவலைப்படுகிற நல்ல மீட்பர் நமது ஆண்டு. ஒரு ஆடு தான் காணாமல், 99 காணாமல், என்ன எத்தனை பாடங்களை இந்த வரலாறு உள்ளடக்கி. அப்ப இந்த அவன் பேர் அங்க பதிவு செய்யப்படவில்லை, காந்தேக மந்திரி இல்லையா, அவன் அந்த எத்தியோப்பிய நாட்டின் நிதி மந்திரியாக மாற்றப்படுகிறான். அவன் நிதி மந்திரியாக இருக்க வேணா, தமிழ்ல ராஜஸ்திரியாகிய காந்தேக என்பவளுக்கு மந்திரின்னு போட்டான். அப்படிதான போனது, அந்த ஆங்கிலத்துல
இனுக் என்கிற பதம் சொல்லப்பட்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? அன்னகன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்மை இழந்தவன். எதற்கு ஆண்மை இழந்தவன்? இந்த மந்திரி பதவிக்கு. ஒரு ராஜஸ்திரீக்கு அவன் மந்திரியா இருக்க வேண்டுமானால் அவன் ஆண்மையோடு இருக்கக்கூடாது. அதான் அந்த கலாச்சாரம். அவன் அந்த மந்திரி பதவிக்கு வந்த காரணத்தினால்தான் அவன் கையில் என்ன படிக்கிறான், அவன் ஏசியாவை தீர்க்க தரிசன புத்தகத்தை படித்துக் கொண்டிருந்தான். என்ன புத்தகம்? கிரேக்க மொழியிலே மொழிபெயர்க்கப்பட்ட புத்தகம். அவன் காந்தரீக மந்திரி அறிந்தபடினால்தான் கிரேக்க மொழியை கற்றுக்கொண்டார். ஏன் கற்றுக்கொள்ள வேண்டும்? அன்றைக்கு கிரேக்க மொழிதான் என்ன சொல்லுவாங்க, உலக மொழி. இன்னும் லத்தீன் வரவில்லை. எத்தனை விஷயங்கள் பாருங்க, எல்லா கட்சியெல்லாம் நடந்ததா, எல்லா கட்சி. அவன் பிறந்தது, வளர்ந்தது, மந்திரியா மாறினது, கிரேக்க மொழி கற்றது, யூத வேதத்தை கேட்டு வாங்கி படித்தது. ஏன் கேட்டு வாங்கி பார்த்தா? நம்ம தான் விக்கிரகத்திலையும் இன்னைக்கு வரைக்கும் ஆப்பிரிக்கா கண்டத்துல அனிமிசம்னு சொல்லுவாங்க, ஆவி வணக்கம். ஆவிகளை நம்ம நாட்டுல சொல்லிங்க, பேராட்டுல அதே மாதிரி ஒரு ஆண்டின் இருக்கிற கூட்டம் யோசிக்கிறான். அமைதியா ஆண்டவரை தொழுது கொள்றாங்க, ரொம்ப பயபக்தியோடு தொழுது கொள்றாங்க. எந்த ஆர்ப்பாட்டம் இல்லை, ஒண்ணு புரிதாங்க. அவங்களுடைய தொழுகையை கவனிச்சு வேறொரு ஆளாக உள்ளே உள்ள மாட்டாங்க. ஜபா ஏற்றுக்கொள்ள யூதனை. ஆமா, அவன் மந்திரியா இருந்த காலத்தினாலே ஜப ஆலயத்திற்குள் அவனுக்கு ஒரு பார்வையாளராக அவன் உட்கார்ந்து வித்தியாசமா இருக்குது. இதெல்லாம் தன்னால வந்துச்சுங்களா? என்னை அனுப்பின விதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டார். ஒருவனும் என்னிடத்தில் வரா, ஒருவன். இங்க காந்திக்கு 100 புதிய ஏற்பாடு வாங்கி கொடுக்கலாம், வரமாட்டார். ராதாகிருஷ்ணன் 100 வருஷம் பைபிள் படிச்சாரு, வரமாட்டார். ஏசு விவேகானந்தர் அப்படியே பைபிளிய மனப்படமா சொல்லக்கூடிய ஒரு மனிதன் இயேசு வண்டியில வரமாட்டார். பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டார். அதைதான் நான் கடவுளுடைய தெரிந்து கொள்ளுதல் சொல்றோம், கடவுளுடைய பிரித்தெடுத்தல் சொல்றோம், கடவுளுடைய முன் குறித்தல் சொல்றோம். ரோமர் 8:29 ரோமர் 8:29 தேவன் எவர்களை முன் குறித்தாரோ தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருக்கும் படிக்கு முன் குறித்திருக்கிறார். எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். அது அதான் படிச்சு அந்த அழைத்தும் இருக்கிறார் ஒரு வார்த்தை வந்து பேசிக்கலாம். அந்த ஒரு வார்த்தை தான் இவ்வளவு நேரம் நான் பேசுவேன். எப்படி அழைக்கிறார்? எளிமையா சொன்னார், என் தாயின் கற்பத்தில் தேவன் என்னை தெரிந்து கொண்டார். அற்புதமான ஒரு லட்சம். உப்பு சப்பு இல்லாம நம்ம ஆராதனை பண்ணி பாட்டு பாட முடியல, ஜெபத்துக்கு ஆமின்னு சொல்ல முடியல, வேதத்தை கொண்டு வர முடியல, சாட்சி சொல்ல முடியல. விசுவாசம், இதுக்கு வேறு ஒரு விசுவாசம். நீங்க தான் சொல்லிக்கணும் இல்லீங்களா? எத்தனை எத்தனை நிகழ்வு சரிங்க. அவன் ஜபாலயத்துக்கு போனா யூதருடைய வேதத்தை வாங்கி படிச்சா என்ன சார் ஒண்ணும் புரியல. அவன் சொல்றான் புரியலன்னு தானே சொன்னா. என்ன சொல்றான்? 30 பிடிப்பு ஓடி போய் புரியாத வேதத்தை கஷ்டப்பட்டு படிச்சிருக்கிறான். புரியுது, போற கேட்டு பாருங்க. இல்ல இல்ல, இதுல ஒரு சத்தியம் இருக்குது, உண்மை இருக்குது. அதுதான் ஆவியானவர் அவனுக்குள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அப்ப எத்தியோப்பியாவிலிருந்து எருசலேமுக்கு அவன் பயணப்பட்டு எருசலேமில யூதர்களுடைய தேவாலயம், யூதர்களுடைய பஸ்கா பண்டிகை, அதை நான் பார்க்க வேண்டும், அதை அறிந்து கொள்ள வேண்டும், அந்த கடவுளை தொழுது கொள்ள வேண்டும் என்று எவ்வளவு முயற்சி யோசனை, எவ்வளவு முயற்சி அவன் எடுக்கிறான். ஏன் அவங்க எழுந்தா அவ்வளவு முயற்சி? அந்த டைமிங் சொல்றோம், நான் வர தீர்மானித்த காலம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட காலம் அழகா அவன் எருசலேமுக்கு வந்திருந்த காலம். அப்போஸ்தலர் 2 சீஷர்கள் இயேசுவின் உயிர்த்தெழுதலை அறிவிக்கிற காலம். இந்த டைமிங் அழகா இதுதான் தெய்வ செயல். ஆக இந்த காந்தேய மந்திரிக்கு தம்மை வெளிப்படுத்தும்படி கடவுள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அற்புதமான எவ்வளவு இலக்கம் சரி. எருசலேமுக்கு வந்தா பொழுது கொண்டானா? பொழுது கொள்ளவில்லை. ஏன்னா என்ன உள்ள விடல, உள்ள விட மாட்டாங்க.
ரொம்ப பயங்கரமான ஒரு ஏமாற்றம், ரொம்ப ஆபரம் மந்திரி என்ற அந்த அடிப்படையில இவனுக்கு உள்ள உருவானுங்க தேவாலயம் உள்ளவங்க நீ மந்திரியா இருக்கலாம் யாருனா இருக்கலாம், நோ இவன் பஸ்காவிலே கலந்து கொள்ள முடியாது. இவ்வளவு பெரிய ஏமாற்றம், அந்த ஏமாற்றம் யூத வேதத்தின் மூலமாக அல்லது ஏசியாவின் தீர்க்க தரிசி மூலமாக கடவுள் அவனோடு பேசினாலும் அன்றைக்கு அவன் வந்த யூத மதம் செத்து போனது, அதையும் அவன் பார்க்கணும், அதையும் பார்க்கணும். மார்ட்டின் லூதர் ரோமாபுரியிலே கத்தோலிக்க திருச்சபையும் அங்கு கத்தோலிக்க பிஷப் மார்களின் அக்கிரமத்தையும் போப் என்று அழைக்கப்படுகிற அந்த பிஷப்பினுடைய அயோக்கியத்தனத்தையும் அப்படியே பட்டவர்த்தனமாக பார்க்க வேண்டும் மார்ட்டின் லூதர், அப்பதான் ஒரு சீர்திருத்தம் பிறக்கும். இல்லாட்டி பிறக்க சரியா கடவுள் செயல்படுகிறது போயிட்டு அவனால தொழுது கொள்ள முடியும். கத்தராகிய யெகோவாவை அவன் அறிய முடியவில்லை, அவனோடு உறவாட ஒருவனும் இல்லை, அவன் கையில் இருக்கிற வேதத்திற்கு பதில் சொல்ல விளக்கம் சொல்ல ஒருவனும் இல்லை. திரும்பியும் அவன் திரும்பி கொண்டிருக்கிறான், தாகத்தோடு போய் கொண்டிருக்கிறான். அவ எதை படிக்கிறான் 53 அதிகாரத்தில் அந்த டைமிங் பாரு, அது எப்படி படிக்கிறான், சத்தமா படிக்கிறான். எப்போதும் இன்றைக்கும் சரிங்க பழைய நாட்கள்லாம் படித்தல் என்பது சத்தமா தான் படிப்பான். ஆக பிலிப்பு ஓடி சென்று இந்த சத்தத்தை கேட்கிறான். பிலிப்பு கிரேக்க வேதத்தை படித்தவன், கிரேக்க மொழியிலே ஏசாயாவின் நிருபத்தை கற்றவன். அவ பிலிப்புக்கு கிரேக்க தேர்தல் விளக்கம் கொடுக்க முடியுமா, அவ கடவுள் எப்படி அழகா செயல்படுற எல்லாம் கடவுளுடைய ஓடி போய் அவன் எருசலேமுல புறப்பட்டதுக்கு முன்னாலேயே ஆண்டவர் பிலிப்பை ஆயத்தப்படுத்தி நீ ஓடுப்பா. ஒரு வேத வியாக்கியன 30 மைல் ஓடினான் பிலிப்பு, 30 மைல் மாறத்தான் சொல்றார். வேது ஓடுவாரா பாவம், வேது ஓட முடியும். 30 மைல் ஓடி சென்று ரதத்தை ஏறி அவனுக்கு இந்த ஏசையா தீர்க்க தரிசி கூறின மேசியா யார் என்பதை விளக்கி காண்பிக்கிறார். இன்னும் அழகா கடவுள் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். பொருந்தாத எதிர்பாராத சாத்தியம் இல்லாத ஒரு சூழ்நிலையிலே இந்த எத்தியோப்பிய மந்திரிக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. கவனிச்சிங்களா, யாரும் அவனை சுவிசேஷ கூட்டத்துக்கு அழைக்கல. நல்லா கவனிங்க, நம்ம கூட்டம் நடந்துருக்கோம். வெரி அன்லைக்லி சொல்லுவாங்க, ஒரு வனாந்தரம் வெறுமை, ஒரு பயணம். நம்ம எல்லாம் பயணம் பண்ணிக்கிறோம், நம்ம டென்ஷன்லயா இருக்கும், பொருள் இருக்குதா, அது இருக்குதா, போயிருக்குதா, தண்ணி இருக்குதா, இது இருக்குதா, கவனிக்கிறீங்களா? அப்ப ஒரு பயணத்துல நாம் செல்லும் பொழுது நம்முடைய மனம் அமைதியா இருக்க இருக்கிறது கஷ்டம். ஐயோ பொறுப்பை விட்டு வந்தவன், வீட்டுல இதை விட்டவன், அந்த ஆட்சியில் என்ன நடக்குதுன்னு தெரியல, புரியுதா? அப்படிதான் நடக்கிறோம். பொருந்தாத ஒரு சூழ்நிலையில, எதிர்பாராத ஒரு சூழ் அமைவுல கடவுள் இந்த காந்தேகர் மந்திரி உங்க வாழ்க்கையில அப்படி சந்தித்தார, அதுதான கடவுளுடைய ஆச்சரியமான செயல். நாம் எதிர்பாராத சூழ்நிலை கடவுள் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார், அவர்தான் கடவுள். சரிங்களா, நம்ம நேரம் ஆயிடுச்சு. இப்போ என்ன அழகா சொல்லி முடிக்கிறார் பாருங்க, 35 பிலிப்பு பேச தொடங்கி வேத வாக்கியத்தை முன்னிட்டு முழு வேதமும் இரட்சகராகிய இயேசுவை தான் வெளிப்படுத்தி கொண்டிருக்கு. இன்னைக்கு மட்டும் இல்ல, இயேசு யார், இயேசு கடவுள், இயேசு தேவகுமாரன், இயேசு இரட்சகர், இயேசு பாவத்தின் பரிகாரியாக உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக உலகத்திலே வந்தார், பாவத்தை சுமந்தார், அடிக்கப்பட்டார். ஏசாய 53 அடிப்படையிலே மேசியாவாகிய கிறிஸ்து தேவ ஆட்டுக்குட்டியாக அடிக்கப்படுகிறார். காலையில படுத்தும் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. சரிங்களா, அழக சொல்றோம், சொல்லி முடிச்ச உடனே பாத்தீங்களா 36 படிக்கிறோம் அந்த பிந்தின பகுதி. அப்பொழுது மந்திரி இதோ தண்ணீர் இருக்கிறது, அப்ப பிலிப்பு சுவிசேஷத்தை சொல்லி விசுவாசிக்க என்றால் என்ன சொல்லி விசுவாசத்தின் கீழ்ப்படிதலே திருமுழுக்கு என்று விளக்குகிறார். அப்ப சுவிசேஷத்தை கேட்காமல் விசுவாசியாமல் தெரியாது, நல்லா கவனிச்சிக்கலாமா? சுவிசேஷத்தை கேட்க வேண்டாம், அந்த ஸ்டெப்ஸ்
வேதம் இருந்தாலும் வேதம் படித்தாலும் சுவிசேஷம் கேட்கப்பட வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். இப்பாடுதான் திருமொழி. குடும்பத்துல குழந்தை பிறந்துக்குதுங்க, அதுக்கு ஞானசாரம் கொடுங்கன்னே ஒரு பெற்றோர் சொல்வார்களானா அவர்கள் இந்த வேதத்தை புரிந்திருக்கிறார்களா? அந்த குழந்தை சுவிசேஷத்தை கேட்டுச்சா? அந்த குழந்தை மனம் திருப்பிச்சா? அந்த குழந்தை இயேசுவை அறிக்கை செய்யுமா? எங்க சபையினுடைய பாரம்பரியங்க நாங்க கொடுத்துருப்போம் ஞானசாரம் குத்தி என்ன பண்ண மோசத்துக்கு போயிடும். அந்த குழந்தை அப்படி போட்டு போய் எங்க இருக்குது அந்த குழந்தை சொல்லுங்க. சமையல்கார கூட வந்திருப்பான்,
அவங்களுக்கு முன்னதாக அவன் மட்டும்தான் ஞானசாமி எடுத்தான். ஆனால் அவன் திரும்பி சென்று ஒரு சபை பிறந்து கத்திரியாகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசப்படும், நீயும் உன் வீட்டாலும் ரசிக்கப்படும். நீங்களா தலைவர், நீங்க ஜெபிப்போம்.